குட் மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரொஃபஸர் ஆசன் உங்க முன்னாடி நடந்துச்சு. அது நீங்க என்ன பார்க்க போறோம்னா வந்து டிஃப்ளெக்ஷன் இன் ஹெலிகல் ஸ்பின் நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் 64 WR³ n/GD^4 அப்படின்னு தெரியும். இது வந்து டீல கூட மாற்றலாம், இது 8 WD³ n/GD^4. ஏன்னா கேப்டர் டி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னால இன் டைம்ஸ் ஆஃப் ஜி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சா ஸ்டிஃப்னஸ் இஸ் நதிங் பட் லோட் பை யூனிட் டிஃப்ளெக்ஷன். இது லோடு, இது டிஃப்ளெக்ஷன். ஸோ லோட் பர் யூனிட் டிஃப்ளெக்ஷன் தான் வந்து ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டபிள்யூ அப்படியே வச்சுக்கிறோம், இந்த ஃபார்ம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம், 64 WR³ n/GD^4. இந்த WW அடிபட்டு போய்டும், GD^4 மேலே போய்டும். மேலே போயிட்டால் GD^4 / 64 RQBN, இல்லாட்டி டைரக்ட் சொன்னால் GD^4 8 DQBN. ஸோ இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜி வந்து மேலே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜி வந்து எப்போ ஜி வந்து இதுனா மரியாதைக்குரிய பொருள் ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல. இது ரிஜிடி மாடலஸ் 8 ஃபேமஸான நம்பர் தான். 8 வந்து 8 போட்டால் லைசன்ஸ் கிடைக்கும். அப்புறம் என் இது மூணு செட்டாக ஞாபகம் வச்சுங்க. மேலே ஸ்மால் D^4 வரும், கீழே ஒரு படி கம்மியாக வரும் DQ4. ஸோ மேலே ஸ்மால் D^4, கீழே DQ வரும். இது வந்து டி வந்து காயில் டயா, இந்த ஸ்மால் டி வந்து வயர் டயா, வயர் டயா ஸ்ப்ரிங் வயர் வயர் டயா வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஞாபகம் வச்சுருந்தேன். ஸ்டிப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து நம்ம காம்பிடேட் எக்ஸாம் ஓரியன்டாக வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.